பாட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லான்ச் ஆகிருக்கு, எப்படி இருக்குது சார் அந்த பாட்டு? ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் விஜய் படத்தில் இல்லாத ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. ரெண்டாவது இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்குன்னு மூணு ஹீரோ இருக்காங்க, பிரசாந்த் ஒன்று, பிரபுதேவா ஒன்று, அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று இவர் ஆகிடுறார். அப்போ மூணு பேர் சேர்ந்து மூணு பேருமே டான்ஸில் நல்லா பண்ணக்கூடியவங்க தான். இதில் வந்து இந்த ஒரு டான்ஸ் தான் பார்த்தேன், பிரசாந்த் நல்லா பண்ணியிருக்காரு, பிரபுதேவா கேட்க வேணாம். ஆனால் இந்த டான்ஸ் மேக்கிங் பண்ண அந்த விதம் வந்து ராஜசுந்தரம், டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரம் தான் இது மேக்கிங் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க இப்போ ஃபேமிலி பற்றி சொல்லவே தேவையில்லை. பிரபுதேவாவுடைய அப்பாலேருந்து ஆரம்பித்து, பிரபுதேவ தம்பிலேருந்து ஆரம்பித்து டான்ஸெல்லாம் குறை சொல்ல முடியாது, டான்ஸ் நல்லா இப்போ பண்ணியிருக்காங்க. விஜயும் பிரபுதேவாவும் கலக்கலாக ஆடிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக பிரசாந்துக்கும் அந்த கேரக்டர் டான்ஸில் கொடுத்துருக்காங்க. படத்துடைய அந்த பாட்டுடைய மியூசிக்கு அப்படியே படுபயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் விஜய் படத்தில் இந்த மாதிரி மியூசிக் நான் பார்த்ததே இல்லை. படம் நல்லாயிருக்கு. ரெண்டாவது கேமரா நல்லா எடுத்துருக்காங்க, இதில் எது எந்த விஷயமும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மூணு பேர் இருக்கனால கதை எப்படி போகுதுங்கிறத இதாக இருக்குது. ஆனால் மூணு பேருமே வலுவான ஹீரோ. பிரபுதேவாவை பற்றி கேட்கவே வேணாம், இந்த ஃபைட்டும் சரி டான்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி. அதே சேம் பிரசாந்த் ஜீன்ஸில் அதில் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்டையும் எல்லா கேரக்டரும் எல்லா அமைப்பும் அப்படியே இருக்குது. அதே ஸ்பீடு விஜய். இந்த மூணு பேருக்கு என்ன கேரக்டர் கொடுக்க போகிறாங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கான்னு என்னென்னு புரியல. ஆனால் படம் எடுத்த விஷுவல் நல்லாயிருக்கு. இசை கேட்க வேணும், யுவராஜ் ராஜா இசை இப்போ பண்ணியிருக்காரு. இது என்னென்னா இளையராஜா வந்து ஒரு டைப்பில் போகிறாருன்னா இவர் ஒரு டைப்பில் போகிறாரு இசையில். இளையராஜா மாதிரி வர முடியாது, அது வேறு. ஆனால் இவருடைய இதுக்கும் அவருக்கும் கருத்து பண்ணியிருக்காரு. இந்த வயசில் இவ்வளோ சின்ன வயசில் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. எல்லா படத்துக்கும் கூட இந்த படத்துக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு. அவர் படத்துக்கு கூட இந்த மாதிரி நான் இசை அடித்து பார்த்தது கிடையாது. இசை நல்லா டான்ஸில் நல்லாயிருக்கு, அந்த டான்ஸுக்கு ஏற்ற லொக்கேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசையும் பாட்டோட ஒன்று பேக்ரவுண்ட்லேயே இசையை கொண்டு வந்திருக்காங்க, பாட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டு. மிச்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ஈக்குவலாக எப்படி அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரியல விஜய். நான் நம்ம முதல் அப்போ இந்த துல்லாத மனம் துள்ளும், அதுக்கப்புறம் உள்ள படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஃபேஸும் இப்போ இருக்கிற இது அப்படியே சேமாக டிட்டோவாக இருக்குது. டான்ஸும் சரி, அவருடைய நடைபவனை பவனையும் சரி, எல்லாருக்கும் ஏஜ் ஆனால் ஒரு சர்டன் ஏஜில் சில ஆக்டர்களும் வயசாகிடும். இவர் இப்போ இன்னமும் ஒரு 25 வருஷத்துக்கு நடிக்கலாம், அரசியலுக்கு வரதோட நடிச்சுட்டு போயிருக்கலாமேனு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா உடம்ப இந்த படத்துடைய டைரக்டர் வந்து உங்கள் சேனலுடைய பேர் தான் படம் எடுத்தவர் வெங்கட் பிரபு, நல்லா எடுத்திருப்பார். ஏன்னா காம்பினேஷன் கூட்டணியும் நல்லாயிருக்கு. இசை வந்து யுவன் சங்கர் ராஜா, கேட்க வேணாம், எக்ஸலண்ட்டு. படத்துடைய பேக்ரவுண்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரபுதேவா, பிரபுதேவாவை பற்றி ஆக்டிங் சொல்ல வேண்டாம், டான்ஸும் சொல்ல தேவையில்லை, அவங்க ஃபேமிலியே டான்ஸ் ஃபேமிலி. ரெண்டாவது இந்த படத்தில் மிச்ச படத்தை மாதிரி காப்பி அடிக்காமல் டான்ஸ் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ராஜசுந்தரம் தான் டான்ஸ் மாஸ்டர், அவங்க பிரதருக்கு எப்படி பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரெண்டு பேருமே டான்ஸ் மாஸ்டர். அப்போ ஒரு அண்ணாவுக்கும் தம்பிக்கும் டான்ஸில் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்காங்களே தவிர வேறு வேற்றுமை கிடையாது, நல்லா பண்ணுறாங்க. அதாவது ரெண்டாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்போ என்ன நடிச்ச பழைய பிரசாந்த்க்கு இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தா சேம் அப்படியே இருக்கார். அதில் டான்ஸ் பார்த்தேன், விஜய் எப்படி டான்ஸில் எக்ஸலண்ட்டோ ஃபைட்டில் எக்ஸலண்ட்டோ அதே அவருக்கு இது எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறவர். இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. இந்த ரிலீஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் எப்படி கொடுத்தான்னு தெரியல. பின்பக்கம் ஒரு பேக்ரவுண்டு, முன்பக்கம் வாய்ஸுக்கு ஏற்றபடி இந்த விஜய்க்கு ஏற்றபடி ஒரு குரலில் ஒரு மியூசிக்கு, அது தவிர பேக்ரவுண்டில் ஒரு குரல் அந்த பறைன்னு சொல்ல தப்பைன்னு சொல்லுவாங்க அந்த சவுண்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு, அருமையாக பண்ணக்கூடிய அவர் படம் ஃபுல்லுமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற படம். ரெண்டாவது காமெடி இருக்கும், காமெடியோடு தான் அவர் காமெடி ட்ராக்கே தேவையில்லை, ஒத்தொத்தருக்கு ஒரு காமெடி கண்டிப்பாக அந்த படத்தில் கொடுக்காம இருக்க மாட்டார். ரெண்டாவது காமெடி பண்ணுறதில் பிரபுதேபாவும் சளைச்சவர் கிடையாது, விஜயும் சளைச்சவர் கிடையாது, பிரசாந்தும் சளைச்சவர் கிடையாது. ரெண்டாவது இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக இருக்குது. மியூசிக் சொல்லிட்டேன், டைரக்டர் சொல்லியாச்சு, அப்புறம் பாட்டு குரல் நல்லாயிருக்கு. குரல் நான் இது வரைக்கும் அப்படியே இருக்குது. நான் ஆரம்பத்தில் அவர் எப்படி பாடினாரோ இன்னும் அந்த குரல் நல்ல மெருகூட்டி தான் பாடியிருக்காரே தவிர பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு ஊடையில் பார்த்திங்கன்னா ஒரு மைக் மாத்திரம் காமிக்கிறாங்க,
இந்த சினிமோகிராஃபியில் அது அப்புறம் ஒரு லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சீனு அதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாவது இவர் அரசியல் ஊடையில் ஊடையில் அரசியல் லைன் வருது. இது வந்து ரஜினி முன்னால் பண்ணியிருந்தார் முத்து படத்துக்கு அவர் அரசியல் வர்றதுக்கு அந்த டைலாக் கொடுத்துருப்பார். அதே மாதிரி இவர் வந்தாச்சு இருந்தாலும் மக்களுக்கு அந்த இது பண்ணணுமே ப்ரெசன்ட் பண்ணணுமே சொல்லி அந்த பாட்டில் வருது. ரெண்டாவது படத்தில் வந்து அந்த அந்த பேக்ரவுண்டு இது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அந்த செட்டப் பேக்ரவுண்ட் இது அது கிராஃபி கம்ப்யூட்டர் கிராஃபியில் புகுந்து விளையாடிருக்காங்க. இது வரைக்கும் எந்த படத்துலையும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிராஃபி அந்த பேக்ரவுண்டில் நான் பார்க்கவே இல்லை. படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாட்டில் அப்படியே போகிற மாதிரி ஒரு மாயாஜாலம் பண்ணுற மாதிரி இருக்குது படம். அதனால் இந்த படம் நல்லா ஓடும். டான்ஸு கேட்கவே வேணாம் ராஜசுந்தரம் டான்ஸ் மாஸ்டர் பிரபு தேவாக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. வெரி குட்.